வாங்க நம்ம இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோங்க. இந்த பீட்ரூட் வந்து நான் திருகி வச்சுருக்கேங்க. கேரட்டெல்லாம் திருகுவாங்களே அது மாதிரி இதை திருகி வச்சுருக்கேங்க. கட் பண்ணாமல் நம்ம இது வந்து கழுவி திருகி வச்சுட்டேன். அது தேவையான பொருள் வந்து 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 வச்சுருக்கேங்க. விதெல்லாம் உதிர்த்துட்டு காஞ்ச மிளகாய் 2 ஒரே ஒரு தேங்காய் பீஸுங்க திருகி வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் கடுகுங்க, 2 ஸ்பூன் எண்ணெய் வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோங்க. அதுக்கு முன்னே கீழே இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாங்க எப்படி செய்யுதுன்னு. எண்ணெய் காஞ்சிச்சுங்க. நம்ம வந்து கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு சேர்ந்தோன்னே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பில, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய் நல்லா கொண்டிருமா பருப்பெல்லாம் வதங்கிட்டு இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். திருகி வச்சிருக்கேன் பீட்ரூட் சேர்த்து. நம்ம காயை கட் பண்ணி போட்ட கூட வயசானவங்க குழந்தைங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க மென்னு. இதை மாதிரி திருகி செஞ்சா இதில் வந்து சாதத்தில் போட்டு நல்லா பசஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாங்க. இதில் வந்து ரொம்ப சத்து இருக்குங்க இந்த காயில். பெரியவங்களாம் அந்த மாதிரி மென்னு சாப்பிட முடியாது கட் பண்ண காயை பொரியல் பண்ணி கொடுத்தா. இதை மாதிரி நம்ம பொரியல் திருகி செஞ்சு கொடுத்தா அவங்க நல்ல சாதத்தில் போட்டு இதில் இட்லி தோசை இதை மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சாப்பிடுவாங்க. இது ஜூஸ் போட்டு கொடுத்தாலும் உடம்பு ரொம்ப நல்லதுங்க. இது உயர் அழுத்த ரத்தத்தை வந்து கட்டுப்படுத்துங்க. இது கொலஸ்ட்ராலையும் சரி பண்ணுங்க. தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது வந்து உப்பு காய்ங்க. இதில் ஏற்கனவே உப்பு இருக்கு, அதனால நம்ம பார்த்து தாங்க போடணும் இதுக்கு உப்பு. இதுக்கு நிறைய தண்ணி எல்லாம் தேவைப்படாதுங்க. ஏன்னா இதில் நம்ம திருகிறதுக்குள்ளே தண்ணி அதுலேயே வருங்க. எண்ணிலே வரணும். நம்ம லைட்டாக கொஞ்சமாங்க தண்ணி தெளிச்சுக்கலாங்க. இந்த காய் வேகலைங்க அதனால. இப்போ நம்ம மூடி போட்டுலாம். சிம்பிளை வச்சு வேகவங்க. பாஸ்டர் தான் அடியில் கருகி வந்துடும். ஒரு நடுவில் ஒரு முறை எடுத்து கிளறி விடுங்க. தண்ணி எல்லாம் சுண்டி காய் நல்லா வெந்துட்டு இருக்குங்க. அடி பிடிக்காம நம்ம தண்ணி வந்து கொஞ்சமாக தான் தெளிச்சிருக்கணுங்க. கரெக்டாக அந்த தண்ணி கரெக்டாக இருக்கு பாருங்க. மருந்தங்க சரி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக தேங்காய் திருத்த சரிங்க. சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காதுங்க. அதனால நம்ம தேவை இருக்குங்க சேர்த்துங்க. எல்லாத்தையும் விட்டுருங்க. ஹெல்தியான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறவங்க அடிக்கடிக்கோ சாப்பாட்டில் செஞ்சு சாப்பிட்லாங்க. இதை அப்படி இல்லைன்னா நம்ம ஜூஸாக போட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிங்கன்னு குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே குடித்தா ரொம்ப நல்லதுங்க. இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றிங்க.